மாணவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் தொழில்நுட்ப மையம் கிண்டியில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் திறக்கப்பட்டது. ப்ரோக்ராமிங், இண்டஸ்ட்ரியல் ரோபாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் மெக்கானிக் போன்ற புதிய தொழில்நுட்பங்களில் பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் இந்த டெக்னாலஜி சென்டர் அமைந்துள்ளது. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ப்ராடக்ட் டிசைன் அண்ட் வெரிஃபையர் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களிலும் பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் இந்த தொழில்நுட்பம் டாடா டெக்னாலஜி நிறுவனத்துடன் இணைந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோர்ஸில் சேர்வதற்கு அடிப்படை தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மட்டுமே. அதனால் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேல் 12ஆம் வகுப்பு ஈவன் டிகிரி முடித்த மாணவர்கள் கூட இந்த பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்று சிறந்த வேலைவாய்ப்பினை பெறுவதற்கு ஏற்ற வகையில் இந்த மையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தது 3 மாதம் 6 மாதங்கள் கூடிய குறுகிய கால பயிற்சியும் வழங்கப்படுகிறது. 1 வருடம் மற்றும் 2 வருடம் பயிற்சியும் இங்கே வழங்கப்படுகிறது. அவர்களுடைய திறன் அவருடைய ஆர்வத்துக்கு ஏற்றவாறு இந்த கோர்சஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்கள் படித்தால் வருங்காலத்தில் நல்ல வேலைவாய்ப்பை பெறக்கூடிய உத்தரவாதத்துடன் இப்போ ஏற்கனவே ஐடிஐயில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 100% வந்து பிளேஸ்மெண்ட் வந்து வாங்கி கொடுத்துறோம். எல்லாமே அசோக் லேலாண்டு போன்ற பெரிய நிறுவனங்கள், ஜான்சன் ரிட்ஸு இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்லேருந்து வந்து ரெக்ரூட்மெண்ட் மூலமாக பிளேஸ்மெண்ட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஊதியத்தை விட இந்த டெக்னாலஜி சென்டரில் படித்தாங்க அப்படின்னா இதில் இருக்க தொழில்நுட்பம் வந்து உயர் தொழில்நுட்பம் இது. அப்போது அவங்களுக்கான அந்த மாத வருமான வரம்பே வந்து உயரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. எந்த மாதிரியான பயிற்சிகள் இங்கே வழங்கப்படுகிறது? அதான் எலக்ட்ரிக்கல் வருங்காலத்தில் இனிமேல் வந்து பேட்டரி வெஹிக்கிள் தான். அதனால் வந்து எலக்ட்ரானிக் மெக்கானிக் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு 2 வருட பயிற்சி இருக்குது. ரொபாட்டிக்ஸ் பற்றி இருக்குது, அது வந்து 1 வருடம். அட்வான்ஸ்டு சிஎன்சி மெஷினிங் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இருக்குது. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு இருக்குது. அட்வான்ஸ்டு பெயிண்டிங் ஏவிஆர்வி அப்படின்னு ஒரு பெயிண்டிங், ஒரு நியூ டெக்னாலஜி இருக்குது. அந்த பெயிண்டிங் டெக்னாலஜியும் இங்கே வந்து கோர்சஸாக வச்சுருக்கோம். கட்டணங்கள் வந்து எப்படி தனியார்கிட்ட இருக்கிறதுக்கும் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குறது எப்படி, எந்த மாதிரி கட்டணங்கள்? கவர்மெண்ட் முழுவதுமாக இலவசமாக இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. இது வந்து இது மொத்தம் வந்து இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 34 கோடி அளவு வந்து இந்த அரசு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க டாடா டெக்னாலஜியோடு சேர்ந்து. இது எல்லாமே மாணவர்கள், இந்த பயிற்சி முழுவதுமே மாணவர்களுக்கு இலவசமாக தான் கொடுக்கும். இது நீண்ட கால பயிற்சியும் சரி, குறுகிய கால பயிற்சியும் சரி, எந்த விதமான கட்டணமும் வசூலிக்காமல் கொடுக்குறோம். வருங்கால சந்ததியை வந்து ஒரு திறமை மிக்கலாம் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த பயிற்சி மையம். பெண்கள் இதில், பெண்கள் வந்து தாராளமாக படிக்கலாம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு புது ஏரியா, எலக்ட்ரானிக்ஸ் யுகத்தில் அது ஒரு புரட்சி மாதிரி. இப்போ பெண்கள் வந்து தாராளமாக, அதிகப்படியே பெண்கள் பார்க்க முடியலையே, இங்கே பார்த்ததெல்லாம் எல்லாம் மாணவர்களாக தான் இருந்தாங்க, ஆண்களாக தான் இல்லை இல்லை. பக்கத்தில் வந்து உமன் ஐடிஐ இருக்குது, காலையில் வந்திருந்தாங்க பெண் பயிற்சியாளர்களெல்லாம். இப்போ வந்தது வந்து குறிப்பிட்ட பயிற்சியாளர்கள், ஃபிட்டர் அந்த மாதிரி தான். எலக்ட்ரானிக் செக்டர், கம்ப்யூட்டர் செக்டரில் இப்போ படிக்கிறாங்க. ஆனால் வருங்காலத்தில் இந்த சென்டர்லேயும் மாணவிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இப்போ இதில் வந்து சேர்வதற்கான முறைகள் எப்படி வரும், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது? ஆமாம், ஆன்லைனில் இப்போ வந்து ஆன்லைனில் அதுக்கான தேதி முடிவடைஞ்சிச்சு. இன்னைய
தொகுதியிலேருந்து அவங்க நேரடியாக தொழிற்பயிற்சி நிலையத்துக்கே வந்தாங்கன்னா நேரடியாக சேர்க்கை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு முடித்த அவங்களோட டிசி, அவங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது மூன்று ஒரிஜினலை எடுத்துகிட்டு அந்தந்த தொழிற்பயிற்சி நிலையத்தை பற்றி அரசாங்க தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு வந்தாங்கன்னா நேரடியாகவே சேர்க்கை வந்து நடைபெற்று. இதில் 10ஆம் வகுப்பு தேர்வில் தோற்றவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கா? 10ஆம் வகுப்பு தேர்ச்சி வந்து கண்டிப்பாக ஒரு தகுதியாக நிர்ணயிச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்பு ஃபெயிலானவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயர்மேன் அண்ட் வெல்டர் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் மட்டும்தான் 10ஆம் வகுப்பு ஃபெயிலானவங்க படிக்க முடியும். மற்ற எல்லாமே வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க மட்டும்தான் படிக்க முடியும். இது இல்லாமல் வந்து பயிற்சியும் இலவசம்தான். அது இல்லாமல் அவங்க பயிற்சியின் போது அவங்களுடைய அவங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள், அவங்க வரைய டிராயிங் இன்ஜினியரிங் டிராயிங்கில் அவங்க யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இது எல்லாமே தமிழக அரசால் அவங்களுக்கு வழங்கப்படுது. அது இல்லாமல் சைக்கிள் கொடுக்குறோம், பஸ் பாஸ் பஸ் பாஸையும் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். ஸ்டைஃபண்டு மாதம் வந்து 750 ரூபாய் வந்து உதவித்தொகையாக அவங்களுக்கு எல்லா மாணவர்களுக்கும் 750 ரூபாய் மாதம் அவங்களுக்கு உதவித்தொகையாக கொடுக்குறோம். வெளி மாவட்டத்துலேருந்து வந்து படிக்கிற மாணவர்களுக்கு தங்க வசதிகள் என்ன அப்படின்னு? இந்த ஐடிஐக்கு அப்படின்னு ஒரு ஹாஸ்டல் கிடையாது. பட் எங்களோட அடுத்து எங்கள் காம்பவுண்டுக்கு அடுத்தது தமிழக அரசால் வந்து விடுதி, தமிழக அரசால் நடத்தப்படுகிற விடுதி இருக்குது. அந்த விடுதியில் 100 மாணவர்கள் ஐடி மாணவர்கள் வந்து வருடாதோறும் சேர்ந்து படிக்கலாம். நன்றி. பேர் சொல்கிறேன் மேடம், பேர் சொல்கிறேன். என்னோடய பேர் அமலாரிக்சலி, துணை இயக்குனர் இந்திய அரசின் தொழிற்கட்சி.